பக்தி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2018ஆம் வருடம் விளம்பி வருஷம் ஆணி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின பலன்களை பார்க்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, விசாக நட்சத்திரம், வளர்பிறை துவாதசி திதி, சித்த யோகம், பவம் கரணம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ரங்கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய திமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாது. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே க்ரூணியஸ்தாய திமகி தன்னோ குரு பிரச்சோதயாது. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியை தொடங்குகிற போது சில மந்திரங்களை சொல்லி தொடங்குகிறோம். இந்த மந்திரங்கள் தான் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை உயர்வடைய செய்யக்கூடிய மந்திரங்கள். ஆகவே அருள் கூர்ந்து இந்த மந்திரங்களை குறித்து வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த மந்திரங்களை இந்த நாளிலே சொல்லுங்கள். தொட்ட காரியங்களிலே மிகப்பெரிய வெற்றிகளை காண்பீர்கள். இனி இன்றைய கிரக நிலவரத்தை பார்ப்போமா? மிதுனத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் அருளாசி வழங்குகிறார்கள். கடகத்தில் சுக்கிரனும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். துலாத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். தனுசுவிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மகரத்திலே உச்ச செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் என்பதனாலே துலாம் ராசியிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறார். அது ஒரு வெற்றியான விஷயம். எவ்வளவு வெற்றிகள் வாழ்க்கையில் விரும்புகிறீங்களோ அவ்வளவு உழைக்க வேண்டிய நாள். உழைப்பின் வாரா உறுதியும் உழவோன்னு சொன்னான். இந்த நாள் உழைக்கணும். நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு வேலும் மயிலும் துணை இருக்கும். அவ்வளவு அற்புதமான நாள் இந்த நாளில் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார். நல்ல தன செழிப்பு உண்டு. இப்பொழுது நீங்கள் பம்பரமாக சுழன்று உழைக்கிறீர்கள். வாழ்க்கையில் இலக்கை நோக்கி பயணம் செய்வதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறீர்கள். உங்கள் முயற்சியில் வெற்றிகள் கிடைப்பதற்கு அடித்தளம் இடக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்திலே புதன் பகவான் இருப்பதனால மீடியா துறையிலே உள்ளவர்களுக்கு நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கும். அந்த கான்டாக்ட்ஸ்னாலும் நல்லா டெவலப் ஆவீங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே தன செழிப்பு மிக்க நாள். கன்னி பெண்களுக்கு கல்யாண விஷயம் கூடி வரக்கூடிய நாள். ரிஷபராசி என்பர்களே, இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையோடு கேட்டு பாருங்கள். அவன் பொக்கிஷத்தை மறுத்ததும் இல்லை. அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள். ஆண்டவனின் பெயரை சொல்லி பண்பாடுங்கள். இல்லையா, இந்த நாளில் நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள். எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அந்த துன்பங்கள் நீர உங்கள் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ அந்த மதத்திற்குரிய இறைவனை வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். நல்ல கோயிலுக்கு போய் கும்பிடுங்க, நல்ல தொழுகை நடத்துங்க, நமாஸ் பண்ணுங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் கோரிக்கைகள் நிறைவேறும். 6ஆம் இடத்துல குரு பகவான் விசாக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுவும் இன்றைக்கு மாலை பொழுது 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் குவியும் காலகட்டம். குழந்தைகள் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், ஃபினான்ஸ் நல்லாயிருக்கும், இறைவனுடைய பெரும் கருணை பார்வை உங்கள் மீது விழும் நேரம். ஆகவே ரிஷபராசி என்பர்கள் அற்புதமாக பயன்படுத்துங்க. வியாபாரத்தில், தொழிலில், குடும்ப வாழ்க்கையில் செழிப்பு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சாரத்தில் இந்த நாள் இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் வியாபார பெருமக்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள். ரொம்ப நாளாக குழந்தைகளையே நீங்கி தவிச்சிங்களே, இந்த நாளில் நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். பெற்ற குழந்தைகள் என் மீது பாசம் காட்டவில்லையே பெற்றோர் புலம்புகிறீர்கள். ரொம்ப மோசமான விஷயம் இந்த சமுதாயத்தில் 10 மாதம் சுமந்த தாயை பார்த்து குழந்தைகள் கேட்பது, நீ என்னை ஏன் பெத்த அப்படின்னு கேட்பது மிக தவறான பாவமான செயல். அந்த பாவமான செயலை செய்யக்கூடியவர்கள் மீது கூட பெற்றோர்கள் கருணை காட்டணும்.
இந்த நாளில் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பெற்றோர்கள் மீது குழந்தைகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படாமல் பெற்றோருக்கு சாப்பாடு போடாமல் கஷ்டப்படுத்தினா இது உங்களுடைய பாவ கணக்கிலே சேரும். அதனால் மிதுனராசி அன்பர்கள் இந்த நாளில் ரொம்ப அன்பாக இருக்கணும், பேரண்டல் கேர் எடுத்துக்கணும். இந்த நாளில் உங்களுக்கு வந்து குழந்தைகள் பெற்றோர் மீதும் பெற்றோர்கள் குழந்தைகள் மீதும் அளவு கடந்த அன்பை காட்ட வேண்டிய நாள், நல்ல தனச்செழிப்பு உள்ள நாள். வியாபாரிகளுக்கு இந்த நாள் வெற்றி வசியமாகும் நாள். கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு ரகசியங்களை காப்பாற்ற வேண்டிய நாள். நீங்கள் ரகசியம் என்று கருதி செய்யக்கூடிய ஒரு செயல் உலகத்தாருடைய கண் பார்வைக்கு இன்றைக்கு செல்லும், அதனால் சில ஆபத்துக்கள் வரும். பகல்ல பக்கம் பார்த்து செய்யணும், ராத்திரி அதையும் செய்யக்கூடாது. நாங்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதிலையுமே நீங்கள் கவனமாக செயல்படணும். இன்றைக்கு 12 இடத்திலே சூரிய பகவான் இருக்கிறார். உங்களுடைய ரகசியமான விஷயங்கள் வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும். ஆகவே இளைஞர்கள், மாணவிகள், மாணவர்கள் எல்லோருமே தங்களுடைய செயல்களிலே நேர்மையாக இருக்க வேண்டிய நாள். இல்லத்தரசிகள் மேன்மையடையக்கூடிய நாள். வியாபாரிகளுக்கு வெற்றிகள் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகளிலே நீங்கள் ஏறக்கூடிய நாள். வியாபாரத்தில் மிகச்சிறந்த லாபத்தை பெறக்கூடிய நாள். குழந்தைகள் உங்களை நேசிக்கக்கூடிய நாள். உங்களுடைய கம்யூனிகேஷன் வெற்றி பெறக்கூடிய நாள். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். கால் சம்பந்தமான உபத்திரவம் சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். கன்னியா ராசிக்காரர்களே, இந்த கன்னியா ராசி அன்பர்கள் என்ன கவலை, மனம் நிறைய கவலையோடு அவ்வப்பொழுது இருக்கிறீர்கள். நல்லா இருந்துக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு மூட் அவுட் ஆகுது. அந்த தன்மை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் இப்போ சாதகமான இடத்துல இருக்க, என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சாதிக்க முடியும். தனஸ்தானத்தில் குரு பகவான், அவர் நிச்சயமாக நல்ல தன பெருக்கை தருவார். 4ம் இடத்திற்கும் 7ம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிற போது உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் கூட வந்து சேரும். இந்த நாளில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் உண்டு. இந்த நாளுடைய அதிபதி குரு பகவானாக இருப்பதனாலே வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உள்ள நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் பாக்கியத்தில் புதன் பகவான் அமைந்திருப்பது ஒரு யோகம். வியாபாரத்தில் புதுசாக கிளை நிறுவக்கூடிய எண்ணம் உங்களில் சிலருக்கு தோன்றும். அதை நல்ல கவனமாக பார்த்து செயல்படுத்துங்க. சிலர் லேண்ட்ஸ் வாங்குவீங்க, டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் கவனமாக இருக்கான்னு, சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் உள்ள நாள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழல் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொய்யை பொய்யென்றும் மெய்யை மெய்யென்றும் சொல்ல ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டு. இந்த நாளில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு லாபத்திலும் விரயத்திலும் வருகிறார். இன்னைக்கு காலை பொழுதை பயன்படுத்துங்க, எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. மாலை பொழுதை இறை வழிபாட்டுக்காக பயன்படுத்துங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பயன்படுத்துங்க, வெற்றிகள் உண்டு. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதுசாக வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். 8ம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணைவியை நீங்கள் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. பயணங்களில் கவனமாக இருங்க. ஆகாய பயணம், கப்பல் பயணம் செய்யக்கூடியவர்கள் கவனமாக பயணம் செய்யுங்க. இந்த நாளிலே திருமண பொருத்தம் பார்க்குற போது கவனமாக பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும், இல்லாட்ட திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். இந்த நாள் பெண்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. வியாபாரிகளுக்கு வெற்றிகள் தரும் நாள். மகர ராசி என்பர்களே, 7ம் இடத்தில் சுக்கிரன். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. அளவுக்கு அதிகமாக இப்போ உங்களுக்கு கோபம், பிடிவாதம் இருக்குது. அந்த பிடிவாதத்தை விட்டால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் உங்களுடைய எய்மில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு 5ம் இடத்தில் புதன் பகவான் இப்போ ஆட்சி. குரு பகவானுடைய பார்வை நல்ல தனச்செழிப்பு தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்களே, அவர்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும்.
இன்னும் சில மாதங்கள் அப்படி ஒரு நெருடல் இருக்கு, உங்களுக்கு நெருடல் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ பொறுமையாக செயல்படுங்க, கூடுதல் கடன் வாங்காதீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலையேன்னு உங்களுக்கு கவலை இருக்கும். இன்னும் சில மாதங்கள், ஜூலை மாதம் வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் நல்ல தனச்செழிப்பும் மன மகிழ்ச்சியும் உள்ள நாள். மீனராசி என்பர்களே, குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார், நல்ல தனச்செழிப்பு உண்டு. கழுத்து தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து விலகக்கூடிய நாள். நாலாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். உங்களுடைய வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும், வாகனம் வாங்கும் ஆசைகள் பூர்த்தியடையும், நல்ல படித்த படிப்புகளுக்கு நல்ல பட்டம் பெறும் நாள். அற்புதமான நாள், இளைஞர்களுக்கு உற்சாகமான நாள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, உங்கள் ஜாதக ரீதியாக எங்களிடம் கன்சல்டேஷன் பெற விரும்பினால் எங்கள் கட்டண சேவையை நீங்கள் பெறலாம். இந்த பதிவிலே இருக்கும் எங்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.